ஆனால் பேன் இண்டியாங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஒரு பெருமையான நாள். ஏன்னா சென்னையிலேருந்து கிளம்பி நானாக இருக்கட்டும் இல்லை அத்லியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே பாலிவுட்டில் டெபியூ பண்ணுறோம். ஸோ அதுவும் ஷாருக் கான் சார் படத்தில் இந்தியாவிலே இது ஒரு பெரிய படம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டே அண்ட் ஏஜில் வந்து பேன் இண்டியான்ற கான்செப்ட் வந்து ஒரு கோல்டன் பீரியட். ஏன்னா இப்போ பாட்டாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் என்ன லாங்குவேஜில் வந்தாலும் ஆல் ஓவர் த வேர்ல்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோல்டன் பீரியடை நாங்கள் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் இப்போ ஒன் பை ஒன் தானே போக முடியும். இப்போ ஜெயிலர் இப்போ தான் வந்திருக்கு, இப்போ ஜவான் வந்திருக்கு, அடுத்து லியோ, அப்படியே இந்தியன் டூ லைனாக வரும். ஸோ எங்களுக்கே தெரியலண்ணே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆமாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் பார்க்கும்போது வந்து ஹிந்தியில் பார்த்துருக்கீங்க, ஹிந்தியில் எப்படி இருக்குது தமிழ் ஆடியன்ஸோட ரியாக்ஷன்? அதுதான் நான் இப்படி எக்ஸ்பெக்டே பண்ணலண்ணா. ஏன்னா வந்து சரி இது வந்து மேபி பாம்பேலேயோ இல்லை நார்த்தில் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் இங்கே நம்ம சென்னையில் ரோஹிணி தியேட்டரில் பார்க்கும்போது ஹிந்தி வெர்ஷன் பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஆன்லைனில் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே, கெரியர்லேயே ஒரு மைல் ஸ்டோனான நாள். அதே மாதிரி ஜவான் வந்து தமிழில் ஒரு கேஜிஎஃப் ஒரு ட்ரிபிள் ஆர் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ எப்படி இருக்குது சொன்னதுக்கு? அது நீங்கள் தானே பார்த்து சொல்லணும். ஆடியன்ஸ் சைட் பார்த்த வரைக்கும் பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. எவ்ரி ஒரு 30 செகண்ட்ஸுக்கு பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது தியேட்டரில். ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபும் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது அதான் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே எனக்கு அண்ட் அட்லிக். அவர் பிளான் பண்ணிட்டுருக்காருண்ணே. ஸோ இன்றைக்கி தான் இது ரிலீஸ் ஆகிருக்கு, இது எவ்வளோ போகுது அந்த எவ்வளோ அளவுக்கு ஹிட் ஆகுதுன்னெலாம் பார்த்துட்டு அடுத்து பிளான் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ தமிழ் திரையுலகில் வந்து நீங்கள் போயிருக்கீங்க, இனி வந்து வரக்கூடிய காலங்களில் ஹிந்தி திரையுலகம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, நான் இது ஒரு ஸ்டார்ட்னே அதானே அந்த ஆடியோ லான்ஸில் சொன்ன மாதிரி ஜென்ரலாக இங்கேருந்து டேரக்டர்ஸ் போகும்போது நிறையா ரீமேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு புது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்டோடு போய் அதுவும் அங்கே இருக்கிற நம்பர் ஒன் ஸ்டார் ஷாருக் கான் சாரோட பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கும் அண்ட் அட்லிக்கும். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே நான் தான் இது வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரிண்ணா, இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவர் சொன்ன மாதிரி இன்னும் அடுத்த நிறைய பேர் அங்கே அப்படி போகலான்னு தோணும். ஆமாண்ணா, இது நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி தான். ஃபஸ்ட் என்ட்ரி இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடச்சது வந்து தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ். சார் ஓகே, அதே மாதிரி அந்த ஜெயிலர் சக்ஸஸ் வந்து அந்த உங்களுக்கு கார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து இந்த மீம்ஸ் அண்ட் டான்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு வந்து அந்த போர்ஷே கார் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது சார்? நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, அனிருத்துக்கு எதுவுமே கொடுக்கல, லாஸ்ட் மூவி விக்ரம்க்கு எதுவும் கொடுக்கல, இதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போயிருக்கு. இல்லை அதான் நான் விக்ரம் அந்த ஒரு சக்ஸஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கேட்டாங்க உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு. அப்போயே நான் சொன்னேன் எனக்கு விக்ரம் படம் தான் கிஃப்ட்னு. அதே மாதிரி இதுவும் ஜெயிலர் படம் தான் கிஃப்ட், ஜெயிலர் படம் விட இது ஆல் டைம் ரெக்கார்ட் அடித்தது தான் கிஃப்ட் எனக்கு ஜெயிலரில். ஸோ இந்த கார் வந்து எனக்கு ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சார் கொடுத்தது ஒரு ஒரு சூப்பரான மூமெண்ட். ஏன்னா ஜென்ரலி டேரக்டர்ஸ் ஆர் ஹீரோவை வந்து ஃபெலிசிடேட் பண்ணுவாங்க. ஸோ மேபி ஃபஸ்ட் டைம் மேபி மியூசிக் டைரக்டருக்கும் ஃபெலிசிடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது, அது வந்து ஒரு பொக்கிஷமாக வச்சுப்பேன். ஓகே, உங்களுடைய அடுத்த மைல் ஸ்டோன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மந்த்துக்குள்ளே தான் இருக்கு. ஸோ அடுத்த அப்டேட் எப்போ எதிர்பார்க்கலாம்? வந்துடும் நான் இன்னொரு விநாயக சதுர்த்திக்கு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அடுத்த அப்டேட் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஜவான் இதில் இருக்கோம், அடுத்த மாதம் லியோ போயிடலாம். ஃபேன்ஸுக்கான பாட்டா இல்லை வந்து ஒரு லவ் சாங் அந்த மாதிரி எந்த மாதிரி? ஆனால் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு அடுத்த வாரம் தெரிஞ்சிடணும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கு இந்த படம் வந்து அப்படி இல்லை, நான் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் ப்ளஸ் ஐ திங்க் ஜென்ரலி நாங்கள் எங்கள் ஸ்டூடியோலே எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஃபீல் ஆகல. ப்ளஸ் அட்லி இருக்கிறதுனால நீங்கள் இந்த படமே பார்த்தீங்கன்னா ஷாருக் சார் சுற்றி எல்லாமே தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான், தமிழ் ஆக்டர்ஸ் தான். ஸோ எங்களுக்கு அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆ, எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கும் தெரியாது, அட்லிக்கும் தெரியாது. இப்போ ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்திருக்கோம், மெதுவாக பேச ஆரம்பிச்சோம். இந்த படத்துலேயே ஹிந்தி இல்லாத பாட்டு அது ஸ்லோவாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸோட இம்ப்ரூவ் ஆகணும், இது ஒரு ஸ்டார்ட் தான். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.